சமீபத்தில் தமிழக கிரிக்கெட் அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக முஸ்தாக் அலி கோப்பையை கைப்பற்றியது அந்த அணியில் விளையாடிய ஆல்ரவுண்டர் எம் முகமது விரைவில் ஐபிஎல் போட்டியில் விளையாட இருக்கிறார் கிரிக்கெட் பயிற்சிக்கு பஸ்ஸுக்கு பன்னெண்டு கூட காசு இல்லாத குடும்பநிலை தல தோனி சூப்பர்டா என பாராட்டிய சம்பவம் உட்பட பல சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் டீம் ஆனால் எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் எனக்கும் கண்டிப்பாக பயங்கர ஆசை இருக்கு என்னோட பேட்டிங்கை அவர் பார்த்ததுங்கிறது ஒரு வரப்பிரசாதன்ற தான் சொல்றேன் மற்ற கிரிக்கெட்டை தலை மேலே அவனுக்கு ரொம்ப பிரியம் இருக்கும் தினேஷ் கார்த்திக் தான் இருந்தா அந்த டீம்ல அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வர முடியல ஸோ அதனால என்ன கேப்டனாக போட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட் விளாடுறது ரஞ்சித் ட்ராஃபி வாட்றது தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனால் ஐபிஎல்ல இந்த வருஷம் எந்த டீம் விளாண்டாலும் அந்த டீமில் நாங்கள் எப்படியாவது தோனி அவருக்கு வந்து போலிங் போட்டுருணுன்னு ரொம்ப ஒரு வெறின்னு கூட சொல்லலாம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் முகமது நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷன்லேருந்து நான் இப்போ ரஞ்சித் ட்ராஃபி வரைக்கும் இருக்கேன் ஸோ ரஞ்சித் ட்ராஃபியில் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக விளாண்டுட்ருக்கேன் டிஎன்பிஎல்ல வந்து வெறும் பவுலராக தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் என்னாலையும் சிக்ஸ் அடிக்க முடியும் அப்படின்ற எனக்குள்ளே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது வந்து அந்த டிஎன்பிஎல் டோர்னமெண்ட் ஆனதுனால தான் அந்த டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் லைக்கா கோவை கிங்க்காக விளாண்டுருந்தேன் அந்த வருஷம் கடைசி ரெண்டு ஓவர் மூணு ஓவர் போகும்போது என்னோடய கோச் அவர் வந்து சொல்லிவிடுவார் பேடு கட்டிக்கோ அடுத்து விக்கெட் விழுந்தால் நீ தான் போவே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வருஷம் ரெண்டு மேட்ச்சுக்கு மேட்ச்சுக்கு ரெண்டு சிக்ஸ் அடிப்பேன் ஸோ அப்போது பேட்ஸ்மனாக கொஞ்சம் பேட்டிங் ஆல்ரௌண்டராக கொஞ்சம் ப்ரொமோட் ஆகிட்டு இருந்தேன் நான் அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த தேர்ட் இது தேர்ட் சீசனும் ஃபோர்த்து சீசனும் திண்டுக்கல் ட்ராகன்ஸுக்காக விளாண்டேன் திண்டுக்கல் டிராகன்ஸ் அங்கேயும் வந்து ஆர் அஸ்வின்லாம் இருந்தார் ஸோ நிறையா கற்றுக்கிட்டேன் நான் ஒயிட் பாலில் எப்படி விளாடணும் என்னென்ன பண்ணணும் என்ன சுச்சுவேஷனில் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு பையன் சிஎஸ்கேக்கு விளாண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் திண்டுக்கல் பையன் திண்டுக்கல் ட்ராகன்ஸ்க்காக விளாண்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வருஷம் விளாட அந்த ரெண்டு வருஷமும் அப்புறம் போன வருஷம் திருப்பூர் தமிழன் டீம்ஸில் எடுத்தாங்க என்ன ஸோ அந்த டீமில் எடுக்க போகும்போது தினேஷ் கார்த்திக் தான் இருந்தார் அந்த டீமில் அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வர முடியல ஸோ அதனால் என்ன கேப்டனாக போட்டாங்க எனக்கு டிஎன்பிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டு அந்த இதில் வந்து கேப்டன் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட் டைம் கேப்டன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது அப்புறம் என் கோச் வந்து பிரசன்னா ஆர் பிரசன்னான்னு சொல்லிட்டு அவர் இந்தியா சிமெண்ட்ஸ் பிளேயர் தான் இத்தனை வருஷம் நீ வந்து தமிழ்நாடுக்காக விளாண்டுருக்க உன் பேர் வந்து எங்கேயுமே போகல ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் நீ கேப்டன்சி பண்ணனா ஸோ நல்லாயிருக்கும் ஸோ எனக்கு அந்த இதில் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு ஸோ அந்த அந்த மாதிரி கேப்டன்சியும் வந்தது ஸோ கேப்டன்சியும் நல்லா பண்ணேன் எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டி குட்டி பசங்களாக இருப்பாங்க பெருசாக மற்ற டீம்லெலாம் ஒரு ரெண்டு மூணு ரஞ்சி ப்ளேயர்ஸு இந்தியன் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க ஸோ எங்கள் டீமில் யாருமே இல்லை ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு யங் டீம் ஸோ நல்லா விளாண்டோம் நாங்கள் டோர்னமெண்ட்டில் நல்லா விளாண்டோம் நிறையா பசங்க கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க பெருசாக ஆனால் நாங்கள் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போகல பட் நல்லா பண்ணோங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த இதில் ஸோ நானும் கேப்டன்ஷிப் பண்ணது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக இந்தியன் டீம் ஆணுன்னு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் எனக்கும் கண்டிப்பாக பயங்கர ஆசை இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் ஆடுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது இப்போதைக்கு ஏன்னா அந்த ஸ்டேஜ் அந்த பிளாட்ஃபார்மில் நான் இருக்கேன் இங்கேருந்து ஒரே ஒரு டோர்னமெண்ட்டு தான் ஒரு டோர்னமெண்ட்டில் நான் நல்லா பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு எனக்கு இந்தியன் டீமில் எனக்கு சான்ஸ் கிடைக்கும் அந்த நம்பிக்கையும் எனக்கும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிஎஸ்கேல ஒரு இந்த போன வருஷம் ஒரு ஒரே டோர்னமெண்ட்டு ஐபிஎல்லில் சூப்பராக விளாண்டார் நேராக இந்தியன் டீம் போயிட்டார் வெங்கடேஷ் ஐயர் ஒரு ஆஃப் தான் விளாண்டார் அவரும் இந்தியன் டீம் போனார் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நட்ராஜன் நட்ராஜன் வந்து அவர் யார்கர் ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் யார்கர் நறுக்குன்னு கால் டோ கிரஷ் பண்ணுற மாதிரி யார்கர் போடுவார் ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன குவாலிட்டி அது வந்து டிஎன்பியில் நல்லா போட்டார் ஸோ நேராக அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் ஆன் சிம்மர் நேராக இந்தியன் டீம் போயிட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் தான் இந்தியா ஆடுறது கஷ்டம் கிடையாது அப்படின்றதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன் ஸோ என்னாலையும் ஆட முடியும் கண்டிப்பாக ஒரே ஒரு டோர்னமெண்ட் தான் ஏன்னா கடைசி ரெண்டு வருஷம் நான் வந்து சையத் முஷ்டாக் அலியில் லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் தமிழ்நாடுக்கு இருந்திருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட கிராஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து துபாயில் நடந்தது ஐபிஎல் ஸோ இங்கே கோவிட் அந்த இதனால துபாய் கூப்பிட்டு போனாங்க நெட் பாலராக போயிருந்தேன் நான் டீமோட சிஎஸ்கே டீம்ல கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் பட் நம்பிக்கை இருக்கு அவங்க கூப்பிடுவாங்க ஏன்னா இந்தியா சிமெண்ட்ஸில் தான் விளாட்றேன் சோ என்னை பத்தி கொஞ்சம் ஓவரால் தெரியும் பட் அது முக்கியம் இல்ல அவர் நம்ம தலைக்கு வந்து அவருக்கு அவர் தான் எல்லாமே அங்க கண்டிப்பா அது நான்தான் அந்த அது எனக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டுன்னு சொல்லாங்க என்னோட பேட்டிங்கை அவர் பார்த்ததுங்கிறது ஒரு ஒரு வரப்பிரசாதன்ற தான் சொல்லணும் ஏன்னா அவர் பட்ட நிறைய பேர் இந்தியா விளாண்டுருக்காங்க நிறைய பேர் வந்து அடுத்தடுத்த லெவல் போயிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நானும் என்னோட பேட்டிங்கை அவர் பார்த்ததும் வந்து நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அட்லீஸ்ட் அவர் கண்ணில் நம்ம அட்லீஸ்ட் நம்ம அவர் நம்ம ஆடுறத அவர் பார்க்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு நான் தலைவர் கூட நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் செவனில் ஒரு ஒன் டே டோர்னமெண்ட் விளாடுவோம் ஸோ அப்போது வந்து தமிழ்நாடு ஜார்க்கண்ட் அவர் ஜார்க்கண்டுக்காக விளாண்டுட்டு இருந்தார் அப்போவே நிறையா எல்லாமே பயங்கர பப்ளிசிட்டி அந்த ஹோட்டல்லையே ஆகிருந்தது ஸோ அந்த டைமில் வந்து அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன் நான் எனக்கு தலையை ரொம்ப பிடிக்கும் இது வரைக்கும் எனக்கு கிரிக்கெட்டர்ஸ் மற்ற விட தலை மேலே எனக்கு ரொம்ப பிரியம் இருக்குது அவர் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன் நான் நெட்டில் நான் சிஎஸ்கே டீம் போகும்போது நான் வந்து தோனிக்கு தான் போலிங் போடணுன்ற ஒரு ஆசை எப்படியாவது தோனி அவருக்கு வந்து போலிங் போட்டணும்னு ரொம்ப ஒரு வெறின்னு கூட சொல்லலாம் யூஸ்வலாக வந்து கரெக்டாக அந்த டைமில் வர போகும்போது நான் வந்து பாலை மாற்றிடுவாங்க வேற அடுத்த நெட் பாலர் வந்துடுவாங்க இல்லை நான் வேற யாராவது பவுலர்ஸ் வந்துடுவாங்க தோனிக்கு போலிங் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் எனக்கு பலிங் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அதுக்கப்புறம் ஃபோர்த்து டே கிடைச்சது கரெக்டாக தோனி தலை உள்ளே வர்றாரு எனக்கும் பால் கிடச்சிது ஆகா இந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டுக்காக தான்டா வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அவருக்கு எப்படியாவது பால் போட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் எனக்கு ஒரு ரொம்ப பயம் இருந்தது அது ரொம்ப பயம் எதுக்காகனா ஓடி போயிட்டு அந்த ப்ரெஷரில் எங்கள்கிட்டாவது ஒயிர்கீடு எங்கிட்டாவது போட்டுருவணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது அதுக்கப்புறம் மெதுவாக போய் போட்டேன் ஆடினார் அவர் அது எனக்கு நான் போலிங் போகிறேன் அவர் விக்கெட் எடுக்கணும்னு எனக்கு தோணலை அவர் போடணும் போடணும் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணிகிட்டே இருந்தது ஸோ ஒரு இது ஒரு நல்ல மூமெண்ட் எனக்கு ஒரு பதினாறு வயசு பதினஞ்சு வயசில் வந்து நைன்த்து படிக்க போகும்போது அந்த டைமில் இந்த கிரிக்கெட் பாலில் விளாட ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தேன் ஏன்னா நான் வந்து என்னோட வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் வந்து ஜிடிஎன் ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்னோட செக்ரட்டரி அவர் பேர் மிஸ்டர் வெங்கட்ராமன் சார் அவர் ரொம்ப அந்த சின்ன வயசிலேருந்து எங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் எனக்கு காலேஜ் படிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேருப்போதும் அவர் தான் ஃபீஸ் கட்டினார் எனக்கு காசு கொடுத்து எப்போல்லாம் வந்து இருந்தாங்க ஐநூறுரூபா இருந்தாங்களா எப்போ பஸ்ஸு காசு தீருதோ அப்போ மறுபடியும் என்கிட்ட வந்து கேளுங்கள் மறுபடியும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ்க்கு வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் ஏன்டா வர மாட்டேங்கிறீங்க ப்ராக்டிஸ்க்குலாம் ரெகுலராக வந்திங்கன்னா சிட்டி லீக்லாம் விளாட்லாம் ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களோட க்ரோத்தும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு நான் இந்த கிரிக்கெட்டில் அந்த ரஞ்சி ட்ராஃபி இந்த மேட்சஸ்லாம் நான் டிவியில் கூட நான் பார்த்ததே இல்லை எனக்கு இப்படிலாம் ஒரு கிரிக்கெட் நடக்குதுங்கிறதும் எனக்கு தெரியாது ஸோ அந்த டைமில் நான் போனால் டிஸ்ட்ரிக்ஸுக்கு செலக்ட் ஆடுறதே பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அந்த டைமில் எங்கள் அண்ணன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவர் பேர் முகமது ரஃபீக்கு நான் ஃபஸ்ட் அண்ணன் அவர் தான் எங்களை விளாடுறதுக்கெலாம் கூப்பிட்டு போவார் எங்கள் ஊரில் அண்ணாமலை மில்ஸ் காலனி எங்கள் ஊர் பேர் ஸோ அந்த ஊரில் ஒரு டீம் இருந்தது லீக் டீம் ஒன்று இருந்தது ஏபிசிசி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டீம் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் டீமில் இருந்தது இப்போது வந்து எங்கள் செக்ரட்டரி வந்து செக்ரட்டரி டீம் கூட செயின்ட் பீட்டர்ஸ் டீம்னு சொல்லிட்டு ஒரு டீம் அண்ணன் வந்து சூப்பராக விளாண்டுட்டு இருந்தான் அவங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு நூறு ரன் அடிச்சிருந்தான் அப்போது வந்து கூப்பிட்டு கேட்டாங்க எங்கள் செக்ரட்டரி யாரா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது அண்ணன் சொல்லியிருந்திருக்கான் இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த மாதிரி அண்ணாமலையா மில்ஸ் காலனி பசங்களாம் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க போகும்போது இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி லோக்கலில் தான் சும்மா ஆஃப் சைடு மட்டும் ரெண்டு வச்சு விளாடுவோம் ப்ராக்டிஸ்லாம் எங்கேயும் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னேன்னு ப்ராக்டிஸ் பண்ணாமலே நீங்கள் நல்லா விளாட்றீங்களே ஏன் ப்ராக்டிஸ்க்குலாம் வாங்க ஸோ டிஸ்ட்ரிக்ஸ் டீம்லாம் இருக்குது இந்த மாதிரி இங்கேருந்து நல்லா விளாண்டிங்கன்னா ஸ்டேட்லாம் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஹோப் கொடுத்துருக்காரு அப்போ தான் என்னோடய ஃபஸ்ட்டு இது கிரிக்கெட் பாலில் ஸ்டார்ட் ஆகுது செலெக்ஷனு ஸோ அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது என் கையில் வந்து அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் வரணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஷூலாம் போட்டு வரணும்னு சொன்னாங்க ஷூலாம் எங்ககிட்டலாம் இல்லை நாங்கள் வந்து சும்மா நார்மல் காப்பரேஷன் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன் நான் தமிழ் மீடியமில் ஸோ அப்போது ஃப்ரெண்டு ஒரு பையன்கிட்ட வந்து அந்த ஷூ வாங்கிட்டு இப்போது செலெக்ஷனுக்கு போயிருந்தோம் செலெக்ஷன் போயிட்டு அப்போது போலிங் பேட்டிங்லாம் பார்த்தாரு செக்ரட்டரி அவர் வெங்கட்ராமன் சார் பார்த்தார் அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் நல்லா விளாண்டோடனே செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அந்த அந்த வருஷம் அதுதான் என்னோடய கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆன விதம் காலேஜ் படிக்க போகும்போது நான் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் கிரிக்கெட் எனக்கு கிடச்சிச்சு நான் ஃபஸ்ட் டிவிஷனில் இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டீமில் தான் விளாட்டேன் நான் அங்கே விளையாண்ட எனக்கு வந்து அந்த வருஷம் லீக் மேட்ச் பதினோரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான் சான்ஸ் கிடச்சது ஸோ ரெண்டு மேட்ச் நான் டீசெண்டாக பண்ணியிருந்தேன் அந்த வருஷம் அண்டர் நைன்டீன் எல்லாமே ஆடிருந்தேன் நான் ஸோ ஸ்டேட்டில் லெவன்த்தில்லலாம் சான்ஸ் கிடைக்கல அண்டர் நைன்டீன் நான் ஏஜ் கேட்டகரியில் பெருசாக லெவன்த்தில் வாண்டதில்லை ஆனால் ஸ்காவ்டில் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்தியா பீஸ்டன்ஸ் லிமிடட்னு சொல்லிட்டு ஒரு டீம்லேருந்து எனக்கு ஆஃபர் வந்தது ஸோ அந்த இது வந்து ஜாஃபர் சார்னு சொல்லிட்டு வந்திருந்தார் ஈரோடுக்காரர் ஸோ அவர் என்னை பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தார் இந்த மாதிரி என் டீம் ஒன்று இருக்குது அந்த டீமில் வந்து விளாட வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்டார் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமில் தான் போய் விளாட ஆரம்பித்தேன் அந்த டீமில் விளாட ஆரம்பித்ததுலேருந்து என்னோட என்னோடய பே பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி என்னோடய கிரிக்கெட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா எல்லா மேட்சும் லெவனில் சான்ஸ் கிடச்சது எல்லா மேட்சும் விளாண்டேன் வருஷத்துக்கு வருஷம் வருஷம் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் முப்பது விக்கெட் ஃபஸ்ட் டிவிஷனில் எடுக்கிறதுனா அது ரொம்ப கஷ்டம் அந்த டைமில் நான் வந்து எவ்ரி ஒரு மூணு வருஷம் கன்சிக்யூட்டிவாக நான் முப்பத்தஞ்சு விக்கெட் முப்பத்தாறு விக்கெட்டுன்னு எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அந்த வருஷம் எனக்கு ரஞ்சி டிராஃபிலையும் சான்ஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது வருஷமாக நான் மேட்ச் விளாண்டுட்டே இருக்கேன் ஸோ ரஞ்சி ட்ராஃபி ஒன் டே விஜயா சாரு சயத் முஷ்டாக் அலி டி ட்வெண்ட்டி டோர்னமெண்ட் அது இந்த மூணுமே சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அஞ்சு மேட்ச் ஓவரால் தமிழ்நாடுக்காக நான் வந்து விளாண்டுருக்கேன் நான் நிறையா விளாண்டது ஒன் டே மேட்ச் தான் பா என்னை வந்து ஒயிட் பால் பிளேயர் ஏன்னா நான் பேட்டிங்கும் கொஞ்சம் டீசெண்டாக விளாடுவேன் போலிங்கும் நல்லா போடுவேன் ஒரு மாதிரி ஒயிட் பால் பிளேயர்ன்ற மாதிரி பிராண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம டெஸ்ட்லேயும் விளையாடணும் ரஞ்சித் ட்ராஃபிலே நமக்கு வந்து வருஷம் வருஷம் நம்ம ஸ்குவாடில் தான் இருக்கும் விளாட மாட்டேங்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃபிட்னஸும் சரி என்னோடய ஸ்கில்லும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷனில் எனக்கு ஒரு வருஷம் அந்த இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அந்த வருஷம் கொஞ்சம் நிறையா ட்ரைனிங் பண்ணி அந்த ஸ்கில்லாம் மெக்ரத் அவர் ஆஸ்திரேலியன் லெஜெண்ட் அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்கில்ஸ்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அந்த வருஷம் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் வந்து பவுலராக கொஞ்சம் எல்லாமாச்சும் ஆனேன் நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணேன் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரஞ்சி ட்ராஃபியில் நான் ஏழு விக்கெட் எடுப்பேன் அதுக்கு முந்தின வருஷம் இது வரைக்கும் திண்டுக்கல்ல ஒரு நாலஞ்சு ரஞ்சி ட்ராஃபி மேட்சில் நடந்திருக்கும் திண்டுக்கல் பையன் திண்டுக்கல் விளாண்டு ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தேன் இது வரைக்கும் யாரும் தமிழ்நாடுக்கு ஃபாஸ்ட் பாலர்ஸ் யாரும் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்ததில்லை என் ஊரில் நான் ஹேட்ரிக் விக்கெட் எடுத்தேங்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் என் ஃபேமிலியில் எப்படின்னா மொத்தம் அஞ்சு பசங்க நான் அஞ்சாவது ஆள் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கல்யாணம் நடந்தது எனக்கு இப்போது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு குழந்தை பிறந்தது பாப்பா பேர் ஜியா என்னோடய ஒய்ஃப் பேர் வந்து ரோஸ் பர்வீன் எனக்கு இப்போ நான் இன்கம் டேக்ஸில் வேலையில் வேலை கிடச்சிருக்கேன் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நான் ரஞ்சி ட்ராஃபி வந்து டூ தௌசண்ட் டுவெல் ஆனேன் இப்போ வரைக்கும் ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக ஆடிட்டு தான் இருக்கேன் நான் எல்லா இதுலேயுமே டிஎன்பிஎல்னா நிறையா டிஸ்ட்ரிக்ஸ் பசங்களோட ஸ்டஃப் அந்த ஸ்கில் யாருக்குமே தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த டிஎன்பிஎல் டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க அதுலேருந்து நிறையா டிஸ்ட்ரிக் கிரிக்கெட்டர்ஸ் வந்து இப்போது வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ ஊர் ஊருக்கு ஓ ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் ஆடுறது ரஞ்சி ட்ராஃபில் ஆடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு பேர் இருக்கிற ஸ்குவாடில் வந்து ஒரு பதிமூணு பேர் பன்னெண்டு பேர் சிட்டிலேருந்து இருப்பாங்க லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் அதே ஈக்குவல் வந்து டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தாங்க பன்னெண்டு பேர் டிஸ்ட்ரிக்ஸ் பசங்க மூணு பேர் தான் சிட்டி பசங்கள் இருந்தாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து இந்த டிஎன்பிஎல் டோர்னமெண்ட்டும் சரி இப்போ டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வெளில வர்றவங்களும் சரி எல்லா ஊர்லேயும் அந்த கேம்ப்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா ஊர்லேயும் அந்த கோச்சிங் கேம்ப்பு இந்த திண்டுக்கல் அந்த நத்தம் கிரவுண்டு வந்தது இப்போ கோயம்புத்தூரில் ஒரு கிரவுண்டு வந்திருக்கு சேலமில் ஒரு கிரவுண்ட் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி நிறையா கிரவுண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு டிஸ்ட்ரிக் சைட்லேயும் ஸோ அங்கேருந்து நிறையா கிரிக்கெட்டர்ஸ் இப்போ ப்ரொமோட் ஆகி வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ மெ மென்மேலும் நிறையா கிரிக்கெட்டர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற நம் நம்ம நம்பலாம் தோனி கிட்ட தான் எடுக்கணும்னு நான் பார்ப்பேன் எல்லாருமே இதில் வந்து எல்லாருமே காண்டாக தான் இருப்பீங்க பட் என்னோடய மைல் ஸ்டோன் அப்படின்னு சொன்னால் நான் என்னோட ஃபஸ்ட் விக்கெட் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவர் விக்கெட்டை எடுத்தேன்னா கொஞ்சம் நல்லா எனக்கும் பெருமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவர் விக்கெட் எடுக்கணும் சென்னை டீம்ல விளையாண்டா விக்கெட் எடுக்க தேவையில்ல அவர் கூட ஏன்னா ரெண்டு மூணு வருஷமா சிஎஸ்கே வின் பண்ணிட்டு இருக்காங்க நான் விளையாண்ட அந்த வருஷமும் சிஎஸ்கே வின் பண்ணணும் வின் பண்ணா என்ன சொல்கிறது டீமாக அப்படியே நிறையா பேர் வெளில வருவோம் அந்த மாதிரி டீம் ஜெயிக்கணும்னு பார்ப்பேன் நாங்கள் உங்கள் உங்களோட ப்ரேயரும் கண்டிப்பாக தேவைப்படுது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள் ஐபிஎல்ல இந்த வருஷம் சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு Thank you, thank you so much. நம்ம ஊர்ல இருந்து வந்த திறமைசாலி ஐபிஎல்ல கலக்கணும்னு நாமளும் விஷ் பண்ணுவோம் இவருக்கு உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பேட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ்நாடு நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

என்னடா மலை குரங்கு வந்து அங்கே இருக்கிற உனக்கு தேவையில்லை எனக்கு தேவையில்லை அஞ்சு ரூபாய் இங்க தமிழ்நாடு மக்கள் அந்த குறவ சொல்ல மாட்டோம் நல்லாலுக்கு நல்ல ஆள் தான் அது இல்லாம சிங்கம் வந்துட்டாரு உடையில வந்துட்டாரு பாரு அப்படி இருக்கும்